ஹாய் வியூவர்ஸ், அஸ்லாம் வலைக்கும். மட்டன் கிரேவி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் வந்து குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் எடுத்து அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 தக்காளி சின்னதாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மிக்சியில் வந்து தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1-7 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். மட்டன் கிராம்பு இதில் நம்ம அரைச்சி போடுறோம், அதனால் அதை தனியாக யாரும் எடுத்து போட மாட்டாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.